வணக்கம் கல்லீரலின் ஆரோக்கியம் கெட்டு போக முக்கிய காரணம் என்ன தெரியுமா எல்லோரும் கொழுப்பை குறைக்க வேண்டும் தொப்பையை குறைக்க வேண்டும் என்று நினைத்தாலே டயட் முறைகளை தான் பின்பற்றுகின்றீர்கள் ஆற்றலை அதிகரிப்பது கார்போஹைட்ரேட் உணவை தவிர்ப்பது கலோரி குறைந்த உணவுகள் என்று ஏகப்பட்ட டயட் முறைகள் இருக்கின்றன ஆனால் இவையெல்லாம் உண்மையில் நமக்கு நன்மை அளிக்கிறதா அல்லது தீமை அளிக்கிறதா என்பதை நாம் தெரிந்து கொள்வதில்லை நாம் உண்ணும் உணவில் உள்ள சத்துக்கள் குளுகோஸாக மாற்ற செய்யப்பட்டு உடலுக்கு ஆற்றலாக மாற்றப்படுகிறது ஆனால் நாம் எல்லா நேரமும் இந்த ஆற்றல் முழுவதும் பயன்படுத்துவதில்லை இந்த மீதமுள்ள குளுகோஸை கொழுப்பாக மாற்றி உடலில் சேமித்து வைக்கப்பட்டு தேவைப்படும் போது குளுகோஸ் கொழுப்பு எரிக்கப்பட்டு மீண்டும் ஆற்றலாக மாற்றப்படுகிறது இந்த கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பது நம் கல்லீரலில் வாழும் மைட்ரோ தான் இது ஒரு ஆற்றலின் இருப்பிடம் அல்லது சக்தி மையம் என்றே கூறலாம் இந்த செயல்கள் ஒழுங்காக நடந்தால் மட்டுமே நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியும் ஒருவேளை உங்கள் கல்லீரல் கொழுப்பை எரிப்பதை நிறுத்தினால் என்ன என்னவாகும் நமது கல் சரியாக கொழுப்பை கரைக்காவிட்டால் உடல் பருத்து குண்டாக ஆரம்பித்து விடுவோம் உடல் பருமனால் முக்கியமான காரணம் உங்கள் கல்லீரல் கொழுப்பு செயல்பாட்டில் சரிவர இயங்காமல் இருப்பதுதான் என்கிறார்கள் மருத்துவர்கள் உணவு நீங்கள் அதிக உணவை எடுத்துக்கொண்டால் உங்கள் கல்லீரலின் கொழுப்பு ஏறியும் சக்தி பலவீனமடைந்து கல்லீரல் மெதுவாக சேதமடைய கூடும் என்று சமீபத்த ஆராய்ச்சி கூறுகிறது இந்த ஆராய்ச்சி குறித்த தகவல் செல் வளர்ச்சிதை மாற்றம் என்ற பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த ஆராய்ச்சியின்படி குளுக்கோஸ் உங்கள் கல்லீரலுக்கு நல்லது என்றாலும்க்டோஸ் உங்கள் கல்லீரலுக்கு மிகவும் மோசமானது மற்றும் இரண்டும் சர்க்கரையின் வெவ்வேறு வடிவங்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது உயர் டயட் என்றால் கல்லீரல் உள்ளது உயர் டயட் என்றால் என்ன பிராக்டோஸ் என்பது ஒரு வகை சர்க்கரை இது பழங்கள் காய்கறிகள் மற்றும் இயற்கை இனிப்பு வகைகளில் காணப்படுகிறது ஆனால் இப்படி இயற்கையாக கிடைக்கும் பிரக்டோஸ் மற்றும் ஆரோக்கியத்திற்கு நல்லது ஆனால் நவீன காலங்களில் செயற்கை பிரக்டோஸ் இனிப்புகள் ஏராளமான உணவுப் பொருட்களில் சேர்க்கப்படுகின்றன இந்த செயற்கை பிரக்டோஸ் ஆரோக்கியத்திற்கு கல்லீரலுக்கும் தீங்கு விளைவிக்க கூடியது நமது கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உடல் பருமனை குறைக்கவும் நினைத்தால் இந்த உயர் பிரக்டோஸ் உணவுகளை தவிர்ப்பது நல்லது உயர் பிரக்டோஸ் உணவுகளின் பட்டியல் சோடா பானம் மற்றும் குளிர்பானம் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட ஜூஸ் டோஃபி கேண்டி மிட்டாய்கள் ஜெல்லி இனிப்பு யோகாட் உறைந்த ஜங்க் உணவுகள் ஜாம் தக்காளி சாஸ் ஐஸ்கிரீம் ஸ்போர்ட்ஸ் பானம் காஃபி கிரீம் சாலட் ட்ரஸிங் ஸ்நாக்ஸ் மேற்கொண்ட உணவுகளை தவிர்ப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது ஹார்வர்ட் மருத்துவ பள்ளி பேராசிரியரும் ஆராய்ச்சியாளருமான சி ரெனால்டு கான் இது குறித்து கூறும்போது அதிக கல்லூரிகள் உணவை அதிகரிப்பதை போலவே பிராக்டோஸ் உணவுகள் கல்லீரலை சுற்றி கொழுப்பு அதிகரிக்கிறது இந்த ஆராய்ச்சியிலிருந்து நாம் காணும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் மிக உயர்ந்த பிரிக்டோஸ் கொண்ட உணவுகளை நாம் உண்ணக்கூடாது குளுக்கோஸ் கொண்ட உணவுகள் மட்டுமே கல்லீரலுக்கு நன்மை பயக்கும் ஏனெனில் அவை கொழுப்பு ஏரியம் செயல்முறையை துரிதப்படுத்துகின்றன எனவே பதிலாக குளுகோஸ் நிறைந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டும் வேண்டுமெனில் இயற்கையாகவே கிடைக்கும் உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு வலியுறுத்தியுள்ளார்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க